சரவண பவ, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்ய சோனலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் பற்றிய சிறப்பான பதிவை காணவிருக்கிறோம். ஏன்னா சனி வக்ரமாகறாரு, குரு வக்ரமாகறாரு, என்னதாமா நாங்கள் பண்ணுறது, 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரே ஒரு குழப்பம் ஆச்சரியம் இப்படிலாம் போய்கிட்டு இருக்குது. இதில் வந்து ரொம்ப குழப்பத்தோடு இருக்கக்கூடியவங்கெல்லாம் யாருன்னா சிம்மம், தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்படி லைனாக சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாருக்கும் தசாபதிகளும் சிறப்பில்லைன்னா கொஞ்சம் நம்மளுக்கு குழப்ப நிலை கூடவே இருக்கதா செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் இந்த சனியுடைய நகர்வு வந்து பெரிதளவு நம்மளை பாதிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கர்மக்காரகன், அவர் ரிசல்ட்டு கொடுக்க போகிறாரு. நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றார் போல் அந்த பாவ புண்ணியங்களை யார் ரைட்டப் பண்ணுவோம், அதை சித்திர குப்தன் மாதிரி யார் எழுத போகிறா? யம தர்மராஜா வந்து இப்போ நம்மளுக்கு தண்டனை கொடுக்குறாருன்னா அதுக்கு எழுதுக்கிற கணக்கு யார்? சித்திரகுப்தன். அந்த சித்திரகுப்தன் மாதிரி கணக்கு எழுத போகிறவங்க யாருன்னா நம்ம பிக்பாஸ் நாயகர்கள். என்னம்மா பிக்பாஸ் இப்போ தான் விஜய் டிவியில் போய்கிட்டு இருக்குது, நீங்கள் பிக்பாஸ் நாயகர்கள்னு சொல்கிறீங்களே, யார் விஜய் சேதுபதி அப்படின்னு கேட்காதீங்க. நம்மளுடைய பிக்பாஸ் நாயகர்கள் யார்? நம்ம வாழ்க்கையை இயக்கிற போகிறவங்க ரெண்டு முக்கியமான பேர். அது நம்ம என் பதிவில் கேட்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் தான். ஏன்னா மற்ற 7 கிரகங்கள் செய்யக்கூடிய வேலையை இவங்க பிடுங்கி செய்து கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. எதிர்பார்க்கலை, நான் நினச்சே பார்க்க முடியாத சூழலில் இந்த நேரம் இது நடக்குமான்னு சொல்கிறோம் இல்லையா, கண்ணிமைக்கும் நேரத்தில் செஞ்சிருப்பாங்க. அதுதான் இவங்க கண்ணுக்கே தெரிலப்பா, எங்கேருந்து வந்தான்னு தெரில, தப்புன்னு போட்டு தள்ளிட்டான் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள். அவங்க எழுதி வச்சுருவாங்க ஒவ்வொரு பாவம் தொட்டம். இவர் வந்து நம்மளுக்கு அர்த்தாசிரம சனி, கண்டக சனி, அதே போல் 7.5 சனியில் 3 வெரைட்டி விரய சனி, பாத சனி, ஜென்ம சனியில் எல்லாம் வச்சு செய்வார். இப்படி செல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் இப்போ வக்ரமாகி நிறைய படாத பாடு, எதிர்பாராத நிறைய நம்ம வேர்ல்டு லெவல்லையும் சரி, நம்ம குடும்ப சாதாரண குடும்பங்கள்லேயும் சரி, நிறைய சனினாலே கர்மக்காரகன் தான், எதிர்பாராத ஒரு சில விபத்து நடந்திருக்கும், இல்லை ஒரு சிலர் வீட்டில் வந்து ஒரு சிலர் வந்து இறைவனடியே சேர்ந்திருப்பாங்க, இல்லை எதிர்பாராமல் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கலாம். இப்படி பலவித ஒரு சிலருக்கு நல்ல செயல்களும் நடந்திருக்கும் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பொறுத்து. அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் இந்த காலகட்டம் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். இதுவரைக்கும் வந்து வக்ரமாக இருந்தவர் இப்போ நேர்கதியில் செயல்பட போகிறார். செயல்பட்டு இன்னும் வந்து நல்ல வலிமையாக சிறப்பாக பலன்களை தரப்போகிறார். எப்பவுமே அசுப கிரகங்கள் வந்து வக்ரமாகும்போது நமக்கு கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் அதிகமாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுவரைக்கும் அப்படி நடந்து கொண்டு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து நல்ல பலன்களே நடக்கும். அப்போ நேர்கதியில் அவர் இன்னும் சிறப்பாக காலச்சக்கரத்தின் 11 இடத்துலேருந்து இப்போ நம்மளுக்கு ஒரு 4 காலங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட போகிறார். அதுக்கப்புறம் மார்ச் நம்மளுக்கு 29 சனி பெயர்ச்சியே நடக்க போகுது. இந்த 4 காலங்கள் ரொம்ப ஒரு சிறப்பான காலமாக நம்ம எப்படி இதை வந்து செய்து கொள்ளலாம். கிரகங்கள் அவங்க வக்ரமாகுவாங்க, நேரில் போவாங்க, நீசமாவாங்க, உச்சமாவாங்க, இவங்க டே டு டே லைஃப்பில் இவங்க நகர்வுகள் இருந்தாலும் இந்த காலங்களை நமக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கொள்வது என்பதை சொல்வது தான் நம்மளுடைய ஜோதிடம் எனும் காலக்கணிதம் சொல்லலாம். இப்போ இந்த சனீஸ்வர பகவான் வருகின்ற நவம்பர் மாதம் 15 அதிகாலையிலேயே வந்து இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 4 கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து என்ன ஒரு 11 வித்தியாசம் இவ்வளோ தான் இருக்கும் உங்களுக்கு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆவதனால் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை வந்து பெறப்போகிறாங்க என்பதை அந்த பதிவில் காணவிருக்கிறோம். பதிவை வந்து முழுமையாக வந்து கேட்கணும். இதில் வந்து ரொம்ப ஒரு டெக்னிக்கலான விஷயம், நல்ல சூட்சமமாக எந்த தெய்வத்தை வழிபடுறது, எப்படி வந்து எளிமையாக நம்ம ஒரு சாதாரணமாக வாழ்வியல் பரிகாரத்தை செய்து நம்ம நல்ல பலன்களை பெற்றுக்கொள்வதெல்லாம் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். அன்பர்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக பதிவை வந்து முழுமையாக கேட்க வேண்டியது தான், தாங்கள் செய்ய வேண்டியது. விருச்சிகராசி விருச்சிகரகணத்திற்கான சனி வக்ர நிவர்த்தி பலன்களை காணவிருக்கிறோம். இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா விசாகம் 4 பாதம், அதற்கும் 4 பாதங்கள், கேட்டை 4 பாதங்கள். விருச்சிகராசிக்கு சனி வக்ர நிவர்த்தி ஆனவுடனே முழுமையான அர்த்தாஷ்டம சனி நேர்கதியில் செல்லும் பொழுது இன்னும் வந்து வலிமையாக செயல்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். 4 சனி இருந்தால் என்ன பண்ணும்? முதல்ல வந்து உடம்புக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுக்கும், தாய் வழி உறவுகள்,
தாயின் உடல்நிலையில் இந்த ஒரு பிரச்சனைகள்லாம் கொடுத்துரும், ஒரு படிப்பில் ஒரு மந்தத்தன்மை இதெல்லாம் கொடுக்கும். மற்றபடி நம்மளுக்கு வந்து ஒரு நிலையான சொத்து, ஒரு பதவி, பேர், புகழ், அங்கீகாரம் இதையெல்லாம் கொடுக்கும். நாளில் சனி ஆட்சியாக இருக்கும்போது சசமகா யோகத்தை தந்துடுவார். சமூகத்தில் நல்ல ஒரு பேர் புகழ், ஒரு அரசியல் துறையாக இருந்தாலும் அதில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனு, ஒரு நாலு பேர் மதிக்கத்தக்க ஒரு சூழல் இதெல்லாம் கொடுத்தாலும் கொஞ்சம் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருக்கும். நிறைய எதிரிகளை சம்பாதிப்போம். அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் எங்கள் 6-10 ராசியை பார்ப்பார். இந்த காலகட்டம் வந்து சோர்ந்து போய் எல்லாமே கிடைச்சாலும் கிடைக்கும். இப்போ சசமகா யோகம் எப்போ எப்படி வேலை செய்யும், நம்ம உழைக்கும் போது தான் வேலை செய்யும். அதிகப்படியான உழைப்பு அங்கே தேவைப்படுகிறது. நிறைய போராட்டங்களையும் இன்னல்களையும் தாண்டி நீ இந்த ஒரு பொசிஷனை பெறப்போகிற அப்படின்னா அதற்கு நீ தகுதியானவன் தானான்னு உன சனி பகவான் வந்து புடம் போட்டு தேர்ந்தெடுத்துருவார். இந்த காலகட்டம் குருவானவர் உங்களுக்கு 2-5 உடையவர். நமக்கு 7 வக்ரநிலையை அடைந்திருக்கிறார். அப்போ வக்ரநிலையை அடையும் பொழுது அவர் என்ன பண்ணுவார், இன்னும் வேகமாக செயல்படுவார். அது இருக்கிற இடம் 7 அப்போ நல்ல பலன்கள் உண்டு. அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து 11 நம்மளுக்கு ராசி 3 என்ற இடங்களெல்லாம் வந்து பார்த்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து தருவார் அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள் கை கொடுப்பது, நல்ல ஒரு புதிய ஒரு செயல்பாடுகள், நம்மளை வந்து 4 தெரிவது, அதற்கான முயற்சிகளை ஈடுபடுவது, நம்முடைய இதை வந்து டெவலப் பண்ணிப்பது, நம்ம நாலேஜை டெவலப் பண்ணிப்பது, நம்மளை கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணிப்பது, இந்த ஒரு இல்லாமலாம் நல்லா இன்னும் ஒரு பில்டப் போட்டு நம்ம நல்லா இறங்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. மூளையில் முடங்கி இல்லாமல் நம்முடைய செயலையும் நம்முடைய ஆக்கத்திறனையும் நம்முடைய உத்வேகத்தையும் அடுத்தப்படுத்தி கொள்ளணும்னு இந்த கிரகங்கள் சொல்லுது. இந்த காலகட்டம் வந்து இவர் குருவின் சாரத்தையும் பயணிப்பார். நமக்கு இன்னும் ஒரு டிசம்பர் 25 மேலாம் போயிருச்சுன்னா அப்போலாம் என்ன ஆகும் அப்படின்னு காலகட்டங்கள்லாம் பார்க்கும்பொழுது இவர் குருவின் சாரத்தில், இப்போ ராகுவின் சாரத்தில் பயணிக்கிறார். ராகு ஏற்கனவே 5 இருக்கார். ஒரு குழப்பம் இல்லாத, ஒரு தெளிவான, ஒரு நல்ல செயல்கள், ஒரு உறுதியாக தெரிகிற செயல்கள்லாம் நல்லா தாராளமாக பண்ணலாம். எல்லாமே உங்களுடைய இன்ட்யூஷன் பவர்லாமே உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். இதை செய்யலாம், அதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் தைரியமாக தன்னம்பிக்கையாக இருங்க. அப்பப்போ வரக்கூடிய அந்த ஒரு மூட் ஸ்விங்கு, அதே போல் ஒரு பதட்டம், ஒரு பயம், ஒரு கோபம், எரிச்சல் இதையெல்லாம் விட்டுடுங்க. கொஞ்சம் எமோஷனலாக வந்து கன்வெர்ட் ஆகிறது நிறுத்திடுங்க. நிறைய மெடிடேஷன், யோகா, தியானம் பண்ணுங்கள். மனதை ஒருநிலைப்படுத்துங்க. மனவளக்கலை அப்படின்னு சொல்லுவோம், மனதை கையாளும் வழிமுறைகளை பின்பற்றுங்க. ஏன்னா மனம் சரியாக இருந்தால் நம்ம உறவு முறைகளை வந்து சரியாக வந்து நம்ம எடுத்து செல்லலாம். உறவு முறைகளை சரியாக எடுத்து போய் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும்போது நமக்கு ஆரோக்கியம் இருக்கும். இப்போ குடும்ப உறவும் ஆரோக்கியமும் இருக்கும்போது நம்ம சிறப்பாக செயல்படுவோம். நம்ம போடக்கூடிய யோசனை நல்லாயிருக்கும். நம்மளுடைய எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கும். இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு இக்கட்டான சூழல்னா யாராவது வந்து உதவி புரியக்கூடிய அமைப்பும் ஏற்படும். அதற்கான வழிவகைகள் நம்ம போகும்பொழுது அதற்கான வழிவகைகளை பிரபஞ்சம் தானாக இருக்கணும். முயற்சி தான் போடணும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த காலகட்டம் வந்து உங்கள் முயற்சிகளை மட்டும் சமணமே போடுங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நேர்முக மறைமுக எதிரிகள் எல்லாரையுமே வந்து நீங்கள் கண்டுகொண்டு அந்த பிரச்சனைலாம் இருக்கும், நம்ம அதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி நம்ம போகணும். நம்ம இந்த காலகட்டம் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அங்கே முடங்கிடக்கூடாது. எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லா விஷயங்களுக்கு ஒரு கெட்டதே நடந்தாலும் இது நல்ல நடந்திருந்தால் என்ன ப்ளஸ்ஸு, நடக்கலனா என்ன மைனஸு அப்படின்னு ஒரு போட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்லதை மட்டும் எடுத்து கடந்து வந்து விடுங்க. அதே போல் ஒரு சிலருக்கு தசாபதிலாம் சிறப்புலன்னா ஒரு கடன் சுமையெல்லாம் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க. கேட்குற இடத்துல பணம் கிடச்சிரும். அதனால் வந்து இந்த காலகட்டம் பணம் சார்ந்த விஷயங்கள், குடுக்கல் வாங்கல், குடும்ப உறவுகளுக்கு தாங்க கொடுத்து செஞ்சன்றதெல்லாம் விட்டுடுங்க. பிள்ளைகள் விஷயத்துலலாம் பூத கண்ணாடி வைத்து பார்க்காதீங்க, தட்டி கொடுத்துட்டு போங்க. அவங்க நலன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து நம்ம எஃபர்ட் போட்டு தான் முடிக்க வேண்டியிருக்கும். அவங்க திருமணம் ஆகட்டும், அவங்க தொழில் ஆகட்டும், அவங்களுடைய ஒரு சுப நிகழ்வுகள் ஆகட்டும், இந்த காலகட்டம் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். திருமணம், குழந்தை பாக்கியம், ஒரு வேலைக்காக நான் ரொம்ப பிரயத்தனம் பண்ணுறேன், நிறைய இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு வந்தேன், எதுவும் கிடைக்கல அப்படின்றவங்களாம் இப்போ அதற்கான ஒரு வழிமுறைகள்லாம் கிடைக்கும். இந்த பயன்கள்லாம் சனிதசாவே போய் சனி புத்தி அந்தரம் இல்லை ஒரு நம்மளுக்கு ஒரு சிறப்பில்லா தசாபுதிகள், இப்போ நம்ம லக்னத்துக்கு ஆகாத தசாபுதிகள் இதெல்லாம் போகும்போது தான் நம்மளுக்கு பிரச்சனையே தவிர, இந்த காலகட்டம் நம்மளுக்கு அனைத்தும் வந்து கொஞ்சம் வந்து ஒரு நார்மலாக கடந்து வந்துடலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் கலந்தே நடக்கும். எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நல்லதாக ஒரு வேலை கிடைக்கும், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், அதுக்காக ஒரு 2 தள்ளி போகணும். இல்லை ஒரு அலைன்ஸ் கிடைக்கும், ஒரு நல்ல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், அவங்க வந்து வெளியூரில் தூரத்தில் இருக்கா மாதிரி இருக்கும். ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு படிப்பு கிடைக்கும், அது படிக்கிறதுக்காக கொஞ்சம் போக வேண்டியதாக இருக்கும், ஹாஸ்டலில் தங்கி படிக்க வேண்டியதாக இருக்கும். இப்படி தான் வந்து இருக்கும்
இந்த காலகட்டம் நன்மையில் ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள், பூர்வீகத்தில் தந்தை வழி தாய் வழி உறவுகளும் கொஞ்சம் அப்படியே ஊடல் கூடல் இதெல்லாம் கலந்தே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பூர்வீக சொத்துலாம் பிரச்சனை ஏற்பட்டு மறையும். வண்டி வாகன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. சேர்க்கையும் உண்டு. நல்லா ஒரு பழசை கொடுத்து புதுசாக மாற்றுறது, இந்த ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் உண்டு. லாபம் உண்டு, பணம் வரும். பணம் வந்தாலும் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்க. யாரையாவது புதுசாக சந்திக்கிறோம் கொள்கிறோம் அப்படின்னா உடனே ஒரு டென்ஷன் ஆகிடாதீங்க. ஒரு நிதானமாக எல்லாருக்கிட்டேயுமே போய் போனவுடனே அவங்களுடைய குறையை சுட்டி காட்டுறாதீங்க. முதல்ல அவங்க நிறைய முதல்ல அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். மற்றவங்க சொல்கிறத முதல் காது கொடுத்து கேளுங்க. எப்போ ஃபோன்லேயே மூழ்கி இருக்காதிங்க. கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் விருச்சகம் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. வார்த்தைகளை விட்டுடாதீங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணினாலே உங்களுக்கு வாழ்க்கை வியாக்கான நிறைய பேசுவீங்க. தேவையா கொடுக்குமாறு விஷத்தை கக்கும் அந்த வார்த்தைகள். அடுத்தவங்க மனசு என்ன ஆகுதுல, அடுத்தப்போது பேசிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது? அதனால் பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். பேசுறதுக்கு முன்னாடியே கவனமாக இருக்குன்னா உறவுகளை தக்க வைப்பது விருச்சகத்திற்கு ரொம்ப அவசியம். நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகிறது, தனிமையில் இல்லாமல் இருக்கிறது, நல்லா பழகிறது, இதையெல்லாம் வந்து பலப்படுத்தி கொள்ளுங்க. செஞ்சுட்டு அதை சொல்லி காட்டுறது, இந்த மைனஸ் எல்லாம் நிறுத்திக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் எல்லாமே நல்ல பலன்கள். கொஞ்சம் பொறுமை, நிதானம், ஒரு நிறைய ஒரு ஊக்கமோடு சோம்பல் மட்டும் இருக்கக்கூடாது. நல்லா சிறப்பாக செயல்படும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் உறவுகள் விஷயத்திலையும் பணம் சார்ந்த விஷயங்களையும் மட்டும் கவனம். மற்றபடி எல்லா விதமான சுபகாரியங்களுக்கும் தொழில் பண வருவாய்க்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு புதுசாக ஒருத்தன் சந்திக்கிறோம்னா அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்நிய மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு ஆதாயம், அனுகூலம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக கிடைச்சிடும். ஏதாவது ஒரு இஎம்ஐயாவது லோன்லையாவது ஒரு சொத்தோ இல்லை ஒரு வாடகை வீட்டிலேருந்து இன்னொரு நல்ல ஒரு வீட்டுக்கு, ஒரு சிங்கிள் பெட்ரூம்னா ஒரு ரெண்டு பெட்ரூம் இருக்கிற வீட்டுக்கு போகிறதுக்கோ இதற்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப அருமையாக இருக்குது. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தசாபுதிய சிறப்புனா உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி விருச்சகத்துக்கு அடுத்து வரக்கூடியது உங்களுக்கு பாக்கியம் தரக்கூடிய ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு சனி பகவான் செல்ல இருக்கிறாரு. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல இடம் தான். சனிக்கு ஐந்தாம் இடம்லாம் ஒன்றும் அப்படி ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு அது குருவுடைய வீடாகவும் ஆகும். ஆனால் இந்த ஒரு 4 மாத காலங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்க. வாய் வார்த்தைகளில் கவனம். தேவையில்லாத கமிட்மெண்ட்டெல்லாம் ஒத்துக்கொள்ளாதீர்கள். உடன்பிறப்புகளுக்கு நல்லா வந்து உங்களால் இயன்ற உதவிகளையெல்லாம் செய்யுங்க. உங்களுடைய பேச்சுவார்த்தை கம்யூனிகேஷன்லாம் எல் தொழில் செய்கிற இடங்கள்லாம் நீங்களே வந்து போங்க. உங்களுக்கு சப்ஸ்டியூட்டோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மற்றவர்களை வந்து அந்த அதற்கு பயன்படுத்தாதீங்க. மற்றவங்ககிட்ட சொல்லி ஒருத்தவங்ககிட்ட விஷயம் சொல்கிறதுலாம், உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்களே வந்து களமிறங்கி செய்வது தான் உங்களுக்கு நல்ல நன்மை பயக்கும். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கு இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்லாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். விருச்சிக ராசி இந்த காலகட்டம் வந்து சனிக்கிழமை தோறும் மதியம் 1 to 2 ஒரு அன்னதானம் செய்வது, அது ஒரு எலுமிச்சங்க ஊறுகாய் இருக்கணும். அது தயிர் சாதம், சாம்பார் சாதம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் உணவு தானமாக அளிக்கும் பொழுது சனிக்கிழமைகளில், அதே போல் நம்ம வந்து சனிக்கிழமை சனி மதியானம் 1 to 2 நம்ம வந்து கொடுக்க சொல்லியிருக்கோம். நவகிரக வழிபாடு, நவகிரகத்தை தாண்டி சிவன் ஆலயங்களை, நவகிரகத்தை வந்து கிளாக் வைஸாக தான் ஒரு 9 சுற்று சுற்றணும். அதோட சிவனை வழிபட்டு வரணும். சிவ வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கைமேல் கிட்டும். ஏன்னா ஆஷுதோஷி இறைவா, மகேஸ்வரா, சோமநாதா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கைமேல் பலன்கள். அடுத்ததெல்லாம் கார்த்திகை மாதம் தான் வருது. கார்த்திகை வார சோமவார விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கும்பொழுது உங்களுக்கு தடைப்பட்ட பாக்கியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். விருச்சிக ராசி லக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும்.
எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி.